بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى عدد ما تحب وترضى. الحمد لله عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. اللهم ألهمنا مراشد أمورنا وأهدنا من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد ومحكم التنزيل: ولو ترى إذ الظالمون في غمرات الموت والملائكة باسطوا أيديهم وأخرجوا أنفسكم. وقال الله أيضا: كل نفس ذائقة الموت. وقال النبي صلى الله عليه وسلم: الموت تحفة المؤمن. أو كما قال عليه الصلاة والسلام: நிறையுடைய வாழ்வளித்து நிறநலத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கு மாபெரும் புகழனைத்தும். யாரை படைக்கவில்லை என்று சொன்னால் இவ்வுலகத்தையும் இவ்வுலகத்தில் உள்ளவர்களையும் படைத்திருக்க மாட்டேன் என்று சொன்னானோ அத்தகைய எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், நம்மவர்கள், உலகத்தில் உண்டான முஸ்லிமான முஃமினான ஆண் பெண் அனைவர்களின் மீதும், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கும் அனைவர்களின் மீதும், இன்ஷா அல்லாஹ் இனிமேல் வர இருக்கக்கூடியவர்களின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாகுக, அருளட்டுமாகுக, பொலியட்டுமாகுக. அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, வருடந்தோறும் டிசம்பர் 26 வந்து வரும் பொழுதெல்லாம் சுனாமியை நினைத்து பார்க்காமல் இருக்க முடியாது. இறை வல்லமையை பார்த்து நடுங்க செய்த இயற்கை தீற்ற நிகழ்வுகளில் சுனாமி முக்கியத்துவம் பெறுகிறது. சுனாமியிலிருந்து துவங்கி வருதா புயல், கஜா புயல், நிவர் புயல், புறவி புயல், எண்ணற்ற இயற்கை சீற்றங்கள் ஏராளமான படிப்பினைகளை புரிய வைக்கின்றன. இழப்புகளை ஏற்படுத்துகின்ற போது இது போன்ற சம்பவங்கள் நடைபெறும் போது அதிலிருந்து தப்பிக்க நாம் என்ன படிப்பினை பெற்றோம்? இயற்கை மரணங்கள், மூத்த வயதுடையவர்கள் மரணம், நோயால் மரணம், திடீர் மரணங்கள், இள வயது மரணம், நடுத்தர வயது மரணம், குழந்தைகளின் மரணம், ஆக அதிகமான மரணங்கள் வந்திருக்கின்றது. இதிலிருந்து தப்பிக்க நாம் என்ன படிப்பினை செய்தோம்? பிறப்பு ஒன்று இருந்தால் இறப்பு ஒன்று இருக்கும், அதிலிருந்து தப்பிக்க முடியாது. ஆனால் நம்முடைய செயல்பாடுகளால், நம்முடைய அமல்களால், குர்ஆன் ஓதாமல் இருந்தாலோ அல்லது தொழுகாமல் இருந்தாலோ அல்லது நல்லமல்கள் செய்யாமல் இருந்தாலோ இப்ப மரணம் வராது, எப்போவாவது வரும், இப்பவேவா தொழுகணும் அப்படிங்கிற ரீதியில எப்ப நம்முடைய உயிர் நம்மை விட்டு போகும் என்று பல வயது ஒத்தவர்கள் இறந்த பின்பும் கூட நாம் இனிமேலும் இருமாப்புடனோம், பல நாள் வாழ்வோம், பல வருடம் வாழ்வோம், நமது மகளாவிலே, நமது தெருவிலே நேற்று இருந்தவர்கள் இல்லை, சென்ற வருடம் இருந்தவர்கள் இல்லை. ஆகவே நமக்கும் மரணம் வருகும், வரும்.
அது எப்பொழுது என்று தெரியாமல் இருக்கின்றது என்ற ரீதியில் நாம் இனிமேலும் படிப்பினை பெற்று திடீர் மரணங்கள் அதிகமான மரணங்களை எல்லாம் நமக்கு நல்லமல் செய்ய வேண்டும், நாமும் மரணமாவோம் அவர்களை போன்று என்ற சிந்தனை வந்து அமல் செய்தால் மட்டும்தான் நம்மவர்கள் தப்பிக்க முடியும் என்பதை நம்மில் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏன்னா அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள், ஒரு மனிதனுடைய உணவு ரிஸ்க் என்பது இரண்டு மலைகளுக்கு நடுவில் இருந்தாலும் அவன் அதை உண்ணுவான், ஆனால் ஒரு மனிதனுடைய உணவு அவனுக்குரியதில் இல்லை என்பதாக ஆகிவிட்டால் இரண்டு உதட்டுக்கு நடுவிலும் செல்லாது, அப்படியே அந்த உணவு சென்று விட்டாலும் ஜீர்ணிக்காது வாந்து எடுத்து விடுவான். அல்லாஹ் நாடிவிட்டால் குர்ஆனில் கூறுவான், இதா ஜாஅ அஜலுஹும், அந்த மனிதர்களுடைய தவணை வந்துவிட்டால் லா யஸ்தாஃபிரூன சாஅதன் வலா யஸ்தக்தீமூன், ஒரு நிமிடம் முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது. நபிமார்களாக இருந்தாலும் சரி, சஹாபாக்களாக இருந்தாலும் சரி, இறை நேசர்களாக இருந்தாலும் சரி, ஆணானப்பட்ட யாராக இருந்தாலும் சரி, ஒரு நிமிடம் முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது, மரணம் வந்தே தீரும் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனில் குறிப்பிட்டு காட்டுகின்றான். அதற்கு தகுந்தாற் போல் நம்மை நாம் மாற்றிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். எவ்வளவோ சுனாமிகள் வந்தது, எவ்வளவோ புயல்கள் வந்தது, எவ்வளவோ மரணங்கள் நமக்கு முன்னால் ஏற்பட்டிருக்கின்றது. நோயால் இறந்து விட்டார்கள், கொரோனாவால் இறந்து விட்டார்கள், வைரஸால் இறந்து விட்டார்கள், திடீரென்று நெஞ்சுவலி, திடீரென்று நுரையீரல் சளி, திடீரென்று திடீரென்று இறந்து விட்டார்களே என்று கூறுகிறோமே, நமக்கு என்ன, இன்னும் பல வருடம் அல்லாஹு தஆலா உத்தரவு கொடுத்து விட்டான், நீங்கள் இன்னும் 20 ஆண்டு 30 ஆண்டு 50 ஆண்டு 100 ஆண்டு காலம் வாழ்வீர்கள் என்று மணமக்களாக இருக்கும் போது நீங்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தியதற்கிணங்க பல ஆண்டு வாழுவோம் என்ற நினைப்பில் நாம் அமல்கள் செய்யாமல் இருக்கிறோமா என்பதை ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா சஹாபாக்கள் ஒவ்வொரு சமயத்திலும் மறுமையுடைய சிந்தனையிலேயே இருப்பார்கள், மௌத்துடைய சிந்தனையிலேயே இருப்பார்கள். அப்படி இருக்கக்கூடிய சஹாபாக்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தஆலா 10வது சூரத்து தௌபாவிலே ஒரு வசனம் இப்படி வரும், வல் எல்ஹகு கலீலா வல் யபுக்கு கசீரா, கம்மியாக தெரியுங்கள் அதிகமாக அழுகுங்கள் என்று ஒரு வசனம் வரும். ஆனால் இந்த வசனத்திற்கு மாற்றமாகத்தான் நாம் இருக்கிறோம். ஏன்னா நிறைய கதை பேசுறோம், நிறைய வீணான விஷயங்களை பேசுறோம், அடுத்தவங்களை கேலி கிண்டல் பண்றோம், அதனால சிரிச்சுக்கிட்டே இருக்கிறோம் சதாவும். ஆனால் இந்த சிரிப்பு என்பது இந்த துன்யாவில் தடை செய்யப்பட்டது, அளவாக இருக்க வேண்டும். ஆனால் மறுமையில் நாம் எவ்வளவு வேண்டாலும் சொர்க்கத்தில் சிரிப்பதற்கு அல்லாஹு தஆலா நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் அகில உலகத்தில் கோப்பை செய்வானாக. ஆனால் அல்லாஹு தஆலா இந்த பல்லல் ஹக்கூ கலீலா வயபுக்கூ கசீரா, கம்மியாக தெரியுங்கள் அதிகமாக அழுகுங்கள் என்று சொன்னால் முஃபஸ்ஸிர்கள் இதற்கு விளக்கம் தருவார்கள், அதிகமாக மரணத்தை நினைத்து, கபருடைய வாழ்க்கையை நினைத்து, மஹ்ஷருடைய வாழ்க்கையை நினைத்து, வறுமையை நினைத்து நாம் அதிகமாக அழ வேண்டும், எப்படி நம்மால் பிரிக்க முடிகிறது. ஆகவே அல்லாஹு தஆலா சொல்கிறான், அதிகமாக அழுகுங்கள் கம்மியாக தெரியுங்கள் என்று அல்லாஹு தஆலா நமக்கு கட்டளை பிறப்பிக்கின்றான் என்பதாக முஃபஸ்ஸிர்கள் கூறுவார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பொதுவாக சஹாபாக்கள் சதாவும் அல்லாஹுடைய நினைப்பிலே தான் இருப்பார்கள். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த தோழர்களை அப்படிதான் வார்த்தெடுத்திருக்கின்றார்கள். அதனால் கபரு மறுமை மஹ்ஷர் என்ற சிந்தனையில் இருப்பார்கள். இருந்த போதிலும் தப்பித்தவறி ஏதாவது ஒரு நேரத்தில் அவர்களையும் மறந்தோ அல்லது திடீரென்றோ சிரித்து விட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நீங்கள் சிரிக்காதீர்கள், அக்ஸிரு ஹாதிஹில் லத்தாதி, இன்பங்கள் அனைத்தையும் அறுத்தெடுக்கக்கூடிய
அந்த மரணத்தை பற்றி நீங்கள் அதிகமாக நினையுங்கள். எப்படி நீங்கள் சிரிக்கிறீர்கள்? அந்த இன்பங்கள் அனைத்தையும் அறுத்தெடுக்கக்கூடிய அந்த மரணத்தை நினைத்தால் உங்களால் சிரிக்க முடியுமா என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கூறுவார்கள். ஆனால் அப்பேற்பட்ட மரணம் வரும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் நினைத்திருக்கின்றோம். நம் கண் முன்னால் நமது பக்கத்து தெருவில், நமது வீட்டில், அல்லது சென்ற வருடம், அல்லது நேற்று, அல்லது முந்தா நேற்று என்பதாக ஊருக்கு ஊர், தெருவுக்கு தெருவு, நாளுக்கு நாள் ஒவ்வொருவரும் இறந்து கொண்ட செய்தியை தெரிந்திருப்பதன் காரணமாக, அல்லது கபிரஸ்தான் வழியிலாக போகும் நாம் சென்றக்கூடிய இடம் இந்த மைதானமே தானே, இந்த கபர்ஸ்தான் தானே என்ற சிந்தனை வர வேண்டும். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டியதை போல நமக்கு அந்த ஹதீஸில் என்ன படிப்பு என்று சொன்னால், அக்ஸிரோ ஹாதிஹில் லஜ்ஜாதி, இன்பங்கள் அனைத்தையும் அறுத்தெடுக்கக்கூடிய அந்த மரணத்தை அதிகமாக நினைங்கள் என்று கூறினார்களே, அந்த மரணத்தை நினைத்து நாம் பக்குவப்பட்டு நல்ல அமல்கள் செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் இப்படி குறிப்பிடுவார்கள், அது கையீசு மண், புத்திசாலி யார் என்று சொன்னால், மண் தான நஃப்ஸஹு, அவன் தன்னுடைய ஆத்மாவிற்காக வேண்டி தயார் செய்து கொள்வான், மௌத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கைக்காக வேண்டி தன்னை தயார் செய்து கொள்கின்றானே, அப்படிப்பட்டவன் தான் உண்மையான புத்திசாலி, அறிவாளி என்பதாக, அல் கையீசுமன் தான நஃப்ஸஹு அமில லிமா பஅதல் மௌத் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். அப்பொழுது நாம் புத்திசாலியாக நடந்து கொண்டால், அமல் செய்தால், மறுமை வாழ்வு, கபரினுடைய வாழ்வு, மரணத்திற்கு பிறகு நமக்கு நிம்மதியாக இருக்கும். நாம் புத்திசாலியாக இந்த உலகத்தில் மறுமையினுடைய வாழ்வை நினைக்காமல், மரணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்வை நினைக்காமல், இந்த உலகத்தில் மாற்றார்களை பார்த்து, மற்றவர்களை பார்த்து, அமல் செய்யாதவர்களை பார்த்து நாம் சோடம் போய்விட்டால் அல்லது ஏமாந்து விடுவோம் என்பதில் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள், அல் ஹவாத்திம், உங்களுடைய முடிவை நல்லதாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதாக கூறுவார்கள். அதனால்தான் அல்லாஹு இன்னான தாலுக்க ஹுஸ்னல் காத்திமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக துவா கேட்பாங்க, நம்மளையும் இப்படி துவா கேட்க சொல்லியிருக்கின்றாங்க. யா அல்லாஹ், உன்னிடத்தில் நாங்கள் கேட்கிறோம், ஹுஸ்னல் ஹவாத்திம், எங்களுடைய முடிவை அழகானதாக, நல்லதாக ஆக்குவாயாக என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள். ஒரு ஹதீஸில் இப்படியே கூறுவார்கள், நாம் எப்படி வாழுகிறோமோ, நல்லா கவனிக்கணும், நாம் எப்படி வாழுகிறோமோ அப்படியே மரணம் வரும், நாம் எப்படி மரணிக்கிறோமோ அப்படியே எழுப்பப்படுவோம். அப்ப நாம யோசிச்சு பார்க்கணும், அமல் செய்யாமல் நமக்கு மரணம் வந்துவிட்டால், அமல் செய்யாதவர்களாக அல்லது பாவிகளாக மரணம் வந்துவிட்டால், பாவிகளாக அப்படியேதான் மறுமையில் எழுப்பப்படுவோம். அமல் செய்யக்கூடியவர்களாக நாம் இறந்துவிட்டால், நன்மையை சேர்த்தவர்களாக இறந்துவிட்டால், நன்மையை செய்தவர்களாகத்தான் நாம் மறுமையில் எழுப்புவோம் என்பதாக நான் சொல்லவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நாம் எப்படி இந்த உலகத்தில் வாழ்கிறோமோ அப்படியே மரணம் வரும், எப்படி மரணிக்கிறோமோ அப்படியே மறுமையில் எழுப்பப்படுவோம். அதில் அமல் செய்தோமா அமல் செய்யவில்லையா என்பதில் நாம் தான் சிந்தித்து பார்த்து இனிவரும் காலங்களில் படிப்பினை பெற்று அமல் செய்வதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. சஹாபாக்கள், இறை நேசர்கள் எல்லாம் அல்லாஹ்விடம் தன்னுடைய முடிவு நாளை எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் தீர்மானிப்பார்கள். என்னுடைய முடிவு நாள், என்னுடைய கடைசி நாள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அவர்கள் விருப்பப்பட்டு அதன் பிரகாரம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் லா இல்லை என்று கூறியதே இல்லை. யாராவது உதவி கேட்டாலும் சரி,
யாராவது எதை கேட்டாலும் சரி காற்று போல கொடை போல அவர்கள் உதவி செய்வார்கள். அப்பேற்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைய ஜும்மா தினத்தை போன்று அன்றொரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் ஹுதுபா பிரசங்கம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பிரசங்கம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் வழமைக்கு மாறாக ஒரு ஆடையை அணிந்திருக்கின்றார்கள். எப்பொழுதுமே நபியவர்கள் பழைய ஆடையை நன்றாக துவைத்த ஆடையை தான் அணிந்திருப்பார்கள். ஆனால் அன்றொரு நாள் புது ஆடை அணிந்திருக்கின்றார்கள். அந்த ஆடை நபிக்கென்றே தயாரிக்கப்பட்டு தைக்கப்பட்ட ஆடையை போன்று எப்படி நிலவுகளிலேயே 14 நிலவு எப்படி அழகாக இருக்குமோ அதை போன்று அந்த ஆடையை அணிந்திருக்கக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவுடைய நாளையில் சஹாபாக்களுடைய கண்களில் பளிச்சென்று ஜொலிக்கிறார்கள். அந்த நேரத்தில் சஹாபாக்கள் அனைவர்களுமே நபி அவர்களை ரசித்து பார்க்கிறார்கள். நபி அவர்களுக்கு இந்த ஆடை எவ்வளவு அற்புதமாக அழகாக மின்னுது ஜொலிக்குது அப்படின்னு சொல்லி ரசிச்சுக்கிட்டே இருந்த மாத்திரத்தில் ஒரு சஹாபி அவர்களுக்கு அந்த ஆடையின் மீது ஆசை வந்துவிட்டது. உடனே அந்த சஹாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இந்த ஆடையை எனக்கு தாருங்கள் என்று. உடனே நபி அவர்கள் அந்த ஆடையை தன்னுடைய அறைக்கு சென்று கலட்டி விட்டு கொடுத்து விடுகிறார்கள். வேறு ஆடையை அணிந்து கொள்கிறார்கள். சஹாபாக்களுக்கெல்லாம் புத்தாடையை அணிந்து அந்த ஆடையை இந்த சஹாபி கேட்டு விட்டாரே, அல்லது நாம் நம்மிடம் கேட்டால் வேறு ஆடையை வாங்கி கொடுத்திருப்போமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அழகாக பொருத்தமாக இருந்த இந்த ஆடையை நாம் ரசித்து கொண்டிருக்கக்கூடிய மாத்திரத்திலேயே இவர் அந்த ரசனையே போக்கி நபியிடம் இருந்து பிடுங்கி விட்டாரே என்ற கோபத்தில் சஹாபாக்கள் அனைவர்களும் இருக்க, தொழுது முடித்த பிறகு அந்த சஹாபியை அனைவர்களும் திட்டுகிறார்கள், ஏன் நீங்க இப்படி செஞ்சிட்டீங்க, ஏன் நீங்க இப்படி செஞ்சிட்டீங்க, அந்த ஆடையை ஒருவர் அன்பளிப்பா கொடுத்தார், அதை நபி அவர்கள் அணிந்திருக்கின்றார்கள், நீங்கள் அவரிடம் கேட்டிருந்தால் வேறை வாங்கி தந்திருப்பார்கள், அல்லது எங்களிடம் கேட்டிருந்தால் நாங்கள் வேற ஆடையை வாங்கி தந்திருப்போம், ஆனால் நபி போட்ட அந்த ஆடையை நீங்கள் வாங்கி எங்களுக்கு மனதை காயப்படுத்தி விட்டீர்களே என்று மற்ற சஹாபாக்கள் எல்லாம் கூறக்கூடிய நேரத்தில் அந்த நபி அணிந்திருந்த அந்த ஆடையை வாங்கிய அந்த சஹாபி ஒரு காரணத்தை சொல்கிறார். அதுதான் முக்கியமான விஷயம். அவர் என்ன காரணம் சொல்கிறார் என்று சொன்னால், நபி அவர்களுக்கு போட்ட அந்த ஆடை அவர்களுக்கு அழகாக இருந்ததின் காரணமாக அந்த ஆடையை நான் போட்டுக்கொண்டு வீதியிலே நடந்து பவனி வரக்கூடிய நேரத்தில் அனைவர்களும் ஆஹா, இந்த ஆடை உனக்கு அழகாக இருக்கிறது, அற்புதமாக இருக்கிறது, எங்கே வாங்கினாய் என்று என்னை பாராட்ட வேண்டும், புகழ வேண்டும், மெச்ச வேண்டும் என்பதற்காக நான் அந்த ஆடையை கேட்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித மேனியிலே பட்ட அந்த ஆடை நான் இறந்து போனால் எனக்கு கஃபனாக அந்த ஆடையை அணிய வேண்டும், அதற்காகத்தான் வாங்கினேன் என்று சொன்ன பொழுது அனைத்து சஹாபாக்களும் வாயடைத்து போனார்கள். அப்ப சஹாபாக்களுடைய ஆசை, சஹாபாக்களுடைய எண்ணம் மறுமையை ஒட்டியே இருந்தது. அதனால்தான் அரபி கவிஞர் ஒருவர் கூறுவார், லா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயில் வந்ததே இல்லை. ஏன்னா ஒரே சந்தர்ப்பத்தை தவிர எப்பொழுது யார் கேட்டாலும் எதையும் இல்லை என்று அவர்கள் வாயால் சொல்லியதே இல்லை. ஒரு தடவை சொல்லியிருக்கிறாங்க, அதுவும் சொல்ல வேண்டிய சந்தர்ப்பம் அல்லாஹ்வுக்காக சொன்னாங்க, அஷ்ஹது அல்லா, அஷ்ஹது அல்லா இலாஹா, வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு இறைவன் இல்லை என்று சொல்வதற்கு அல்லாஹ் என்று லா அப்படிங்கிற அந்த வார்த்தையை தவிர மற்ற எந்த நேரத்திலும் நபியவர்கள் லா என்ற வார்த்தையை பயன்படுத்தியது இல்லை, இல்லை என்ற வார்த்தையை நபியவர்கள் பயன்படுத்தியது இல்லை என்று அந்த அரபிக் கவிஞர் கூறுவார். அதே போல நபி சஹாபாக்கள் எல்லாம் 90 துவா கேட்கிறாங்கன்னு சொன்னா 90% மேல கபருடைய வாழ்க்கை, மஹ்ஷருடைய வாழ்க்கை, மறுமையுடைய வாழ்க்கை, நரகத்தை விட்டு பாதுகாக்கணும், சொர்க்கம் போகணும் அப்படிங்கிற சிந்தனையில தான் துவா இருக்கும்.
ஒன்னு ரெண்டு தேவைதான் உலகத்தை பத்தி இருக்கும். ஆனால் 100% நாம கேட்கக்கூடிய துவா அதிகமாக எனக்காக, மனைவிக்காக, மக்களுக்காக, பெற்றோருக்காக, உறவினருக்காக, நண்பருக்காக, வியாபாரத்திற்காக, அவங்ககிட்ட பணம் வரணும், இவங்ககிட்ட பணம் வரணும், தொழிலுக்காக, அதுக்காக, இதுக்காக, காலேஜுக்காக, ஸ்கூலுக்காக, எத்தனைக்காக நாமெல்லாம் கேட்கிறோமோ அனைத்தும் துன்யாவுக்காகத்தான். ஆனா கபருக்காக, மறுமைக்காக, நம்ம நரகத்தை விட்டு பாதுகாத்து சொர்க்கத்துக்காக போகணும்னு சொல்லி நம்ம துவாவில் அதிகமாக இருக்கிறதா? இனிமேல் இருக்க வேண்டும். இப்ப சஹாபாக்களுடைய துவாவில் அதிகம் கபரு, மறுமை, மஹ்ஷர், சொர்க்கம், நரகம் இதை பற்றிய சிந்தனை தான் துவாவில் இருக்கும். நமக்கு துன்யாவினுடைய சிந்தனை தான் அதிகமாக இருக்கின்றது, கபரு மறுமையினுடைய சிந்தனை கம்மியாக இருக்கின்றது. நாம் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும், இம்மைக்காகவும் கேட்க வேண்டும், மறுமைக்காகவும் அதிகமாக கேட்க வேண்டும், நம்முடைய வாழ்நாளை மாற்றிக்கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் நடந்தது தப்பில்லை, இனிமேலும் நாம் முசாராக இல்லாமல் எத்தனையோ புயல்களும் எத்தனையோ சுனாமிகளும் எவ்வளவோ வருகின்றது, எத்தனையோ நபர்களும் இறந்து கொண்டே இருக்கின்றார்கள். அந்த இறந்து போகக்கூடியவர்களுடைய கடைசி ஆசை, ஒரு மனிதன் தூக்கிலிடக்கூடிய நேரத்துல உன்னுடைய ஆசை என்னப்பா அப்படின்னு கேட்டா, அந்த தூக்கில போடுறதுக்கு முன்னால வேணா அவன் ஆசையை நிறைவேற்றலாம். நான் அல்வா சாப்பிடணும், பிரியாணி சாப்பிடணும், என்னுடைய குழந்தைய பார்க்கணும், என்னுடைய மனைவியை பார்க்கணும், என்னுடைய பெற்றோரை பார்க்கணும், இன்னும் ஆசை அந்த ஆசை குரான் வாதம் சொல்லுகணும், உலக சம்பந்தமாக, தீன் சம்பந்தமாக, மறுமை சம்பந்தமாக என்னென்ன இருக்கிறதோ அந்த அவகாசத்திற்கு ஒரு மணி நேரமோ அல்லது அரை மணி நேரமோ அல்லது 10 நிமிடமோ தூக்கிலிடப்படக்கூடிய கைதிக்கு அவகாசம் கொடுக்கப்படும். ஆனால் அல்லாஹ் ஒரு மனிதனுடைய உயிரை எடுக்க வேண்டும் என்று மலக்குல் மௌத் இஸ்ரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு கட்டளை பிறப்பித்து விட்டால், இருங்க இருங்க, பொறுங்க பொறுங்க, நான் தான தர்மம் கொடுக்கிறேன், தொழுதுட்டு வந்துடுறேன், ஓதிட்டு வந்துடுறேன், என் சொத்துவத்தெல்லாம் மதரசா பள்ளிக்கு எழுதி வச்சிடுறேன், என் வாரிசுக்கு என்னென்னு கொடுத்துட்டு வந்துடுறேன், கடன் கொடுக்கணும், கடன் வாங்கணும், தவணை வந்துவிட்டால், மௌத்துடைய தவணை வந்துவிட்டால், அந்த ஒரு நிமிடம் அவகாசம் முந்தவும் செய்யாது, பிந்தவும் செய்யாது. அது டிஜிட்டல் வாட்சில் உள்ள டைமாக இருந்தாலும் சரி, அல்லது முள்கடிகாரத்தில் உள்ள டைமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் நாடிட்டானா, இஸ்ராயேலாம் வந்துட்டாங்கன்னு சொன்னா அந்த நிலைமையிலேயே மரணம் வந்துவிடும். அப்ப அந்த மரணம் எப்படி என்பதை அல்லாஹு தஆலா அவனுடைய பாதுகாப்பில் பொறுப்பில் வைத்திருக்கின்றான். அந்த இல்மை, அந்த மறைவான இல்மை அவனிடம் வைத்திருக்கின்றான். அப்படி இருக்கக்கூடிய அந்த மரணத்தை நாம் எப்படி நினைக்காமல் நம்மால் வாழ முடிகிறது என்று தெரியவில்லை. அதனால்தான் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்வான், நாம் சாப்பிடக்கூடிய உணவுகளை எப்படி சுவைக்கிறோமோ, உலகத்தை எப்படி நாம் அனுபவிக்கிறோமோ, அல்லாஹ்வுடைய டேஸ்ட், பிரியாணியுடைய டேஸ்ட், பணத்தினுடைய டேஸ்ட், உலகத்தினுடைய மோகம், எதுவெல்லாம் நாம் சுவைக்கிறோமோ அந்த வார்த்தையே அல்லாஹ் குர்ஆனில் போட்டு இப்படி கூறுகிறான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத்தை சுவைத்தே தீரும் அப்படிங்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? நாம நம்ம வாயில போடுற உணவு தண்ணீரை தான் சுவைக்க முடியும். ஆனால் அல்லாஹு தஆலா நமக்கு புரிவதற்காக அவன் என்ன சொல்கிறான், மரணமும் அது வரும், அதையும் நீங்கள் சுவைக்க வேண்டும். அதனால் பிறப்பு ஒன்று இருந்தால் இறப்பு ஒன்று இருக்கும், அந்த இறக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் தெளிவாக சொல்லிவிட்டார். அப்ப அந்த மரணத்திற்காக வேண்டி நாம் என்ன சேர்த்து வைத்தோம்? ஒரு ஊர்ல 5 வருஷத்துக்கு ஒருக்கா ஒருவரை தேர்ந்தெடுப்பாங்க, அரசரா தேர்ந்தெடுப்பாங்க. அப்படி அரசரா தேர்ந்தெடுக்கிறப்ப எப்படி எடுப்பாங்கன்னு சொன்னா, இவிஎம் மிஷினை வச்சோ அல்லது சாதாரணமாக ஓட்டு போட்ட தேர்ந்தெடுக்கிறது இல்லை. அது எப்படின்னு சொன்னா, ஒரு யானைகிட்ட மாலைய கொடுப்பாங்க, அந்த யானை தன்னுடைய தும்பிச்சாங்கையின் தும்பிக்கையில வச்சு அதை அப்படியே வீசும். அந்த தும்பிக்கையில இருந்து அந்த மாலை எவருடைய கழுத்தில் விழுகிறதோ அவர்தான் 5 வருடத்திற்கு நம்பிக்கைக்குரிய அரசர் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர்ல தேர்ந்தெடுப்பாங்க.
அவர் அஞ்சு வருஷம் இருக்கலாம், நல்லா ஆட்சி செய்வார், மக்களை நல்வழிப்படுத்துறதும் சரி தீயவழிப்படுத்துறதும் சரி என்ன வேணாலும் பண்ணுவார். ஆனால் ஐந்து வருடம் கழித்து அவர் செல்லக்கூடிய இடம் எதுன்னு சொன்னா, இப்போ உள்ள அரசியல்வாதிகள் எப்படி அந்த பண விஷயத்துல முன்பின் ஆகி ஜெயிலுக்கு போறாங்களோ கேஸ் போட்டு, அது மாதிரி இந்த அஞ்சு வருஷம் ஆட்சி செய்த இந்த அரசர் போகக்கூடிய இடம் என்னன்னு சொன்னா, மிருகசாலைகளுக்கு சுத்தி பார்க்கறது இல்ல, மிருகங்களாக இருக்கக்கூடிய அந்த காட்டில் இவரை தூக்கி எறிந்து விட்டு வந்து விடுவார்கள். மிருகத்திற்கு அந்த அரசர் இரையாக விடுவார். இதுதான் அந்த ஊர்ல அரசரை தேர்ந்தெடுக்கிற முறை. அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அவர் அனுபவிக்கக்கூடிய தண்டனை. இதே மாதிரி இரண்டாவது வருஷத்துல தேர்ந்தெடுக்கப்படுகிறது. யானை ஊரெல்லாம் கூடி யானைகிட்ட மாலையை கொடுத்து ஒருத்தருடைய கழுத்துல போடுது, அவர் அரசராக வருகிறார். வந்த பிறகு உடனே ஊரில் யாரெல்லாம் தவறு செய்கிறார்களோ அவர்களை இனம் கண்டு அவரை திருத்துகிறார். யார் யார் நல்லது செய்கிறாரோ அவர்களை மேலும் ஊக்கப்படுத்தி நன்மையின் பக்கம் அழைக்கிறார். அதே போல மற்றவங்களுக்கு எல்லாம் கட்டளை பிறப்பித்து, சேவகர்களுக்கு பணியாளர்களுக்கு கட்டளை பிறப்பித்து காட்டை சுத்தம் செய்ய வைக்கிறார். அதே போல அந்த மிருகங்களுக்கு அதற்குரிய கூண்டிலே அமைக்கிறார். அப்போ மரம் செடி கொடிகளை அந்த காட்டில் நடுகிறார். இப்ப அஞ்சு வருஷம் கழிச்சு எங்க போவாரு, அந்த காட்டுக்கு தான் போவாரு. இப்ப அவர் புத்திசாலியான அரசர், எப்படி நடுத்தலாசன் சொன்னாங்க, அல் கயிசுமன் தான பாதல் மௌத்தி, புத்திசாலி யார் என்று சொன்னால் மரணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்காக வேண்டி யார் முன்கூட்டியே நல்ல மனிதர்களை சேகரித்து வைக்கிறாரோ அவர்தான் புத்திசாலி என்று நபிசல்லாலும் சொன்னாங்களே, அந்த அடிப்படையில் அந்த இரண்டாவதாக வந்த அரசர் தன்னுடைய ஊரில் உள்ளவர்களுடைய கலையையும் எடுக்கிறார், அந்த காட்டில் உள்ள கலைகளையும் எடுக்கிறார், எடுத்து செடி கொடி மரங்களை நடுகிறார். ஐந்து வருடத்திற்கு பிறகு அது சொர்க்க பூங்காவாக மாறுகிறது. மக்கள் அங்கே கொண்டு விடுகிறார்கள், அவர் நிம்மதியாக வாழுகிறார். இதே போன்ற வாழ்க்கை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வயது 60-70 என்றுதான் கூறினார்கள். நபி அவர்களும் கூட 63 தாண்டவில்லை, 63 வயதில் இறந்து விட்டார்கள். நபி அவர்களுடைய வயதை தாண்டியும் நம்ம எத்தனை நபர்கள் இருக்கிறோம், ஏன் அமல் செய்யவில்லை? குழந்தைகளுக்கு வருது, வாலிபர்களுக்கு வருது, நடுத்தர வயதுக்கு வருது, வயதுகளுக்கு வருது, நோயினால் வருது, ஆரோக்கியத்தில் வருது, திடீர்னு வருது, நெஞ்சுவலி வருது, சளியில வருது, இனம் தெரியாத காற்றின் மூலமாக வருது, வயசாளியில வருது, வாந்தி பேதி ஏதோ ஒன்று நாள் வருகிறதா இல்லவா? அப்ப அதற்கு தகுந்தால் போல் நம்மை நாம் ஏன் மாற்றிக்கொள்ளக் கூடாது? நாம் நல்லமலை செய்தால்தான் அந்த அரசர் எப்படி காட்டுக்கு சென்றாரோ அதுபோல் நாம் சொர்க்கம் என்ற இடத்திற்கு செல்ல முடியும். நல்ல அமல் செய்யலன்னு சொன்னா அந்த முந்திய அரசர் எப்படி வன விலங்குகளிடம் மாட்டிக்கொண்டாரோ அது போன்று கபரில் வைத்த பிறகு கியாமத்து நாள் வரைக்கும் அங்கே தண்டனை, அதற்கு பிறகு நரகத்தில் தண்டனை. அல்லாஹு தஆலா அதை விட்டும் நம்மை பாதுகாப்பானாக, அதற்கு நாம் தயார் செய்வோமாக. அபூபக்கர் அல்லாஹு தஆலா அவங்க ஆஷா அலி அல்லாஹுல அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, அம்மா என்னுடைய கபன் துணியை எடுத்துட்டு வாமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அபூபக்கர் அலி அல்லாஹுல அவங்க இறந்து போறதுக்கு முன்னாலேயே, ரொம்ப நாளைக்கு முன்னாலேயே அந்த கபன் துணியை வாங்கிட்டாங்க. அதை கொண்டு வர்றாங்க, அது பழைய துணியா இருக்குது. அந்த கஃபன் துணியை, பழைய கஃபன் துணியை ஆஷா அலி அல்லாஹுல அவங்க கொண்டு வந்து கொடுக்கறாங்க. நம் தலைக்கு எப்படி தலையணையை வைத்து படுப்போமோ அதுபோன்று அபூபக்கர் அலி அல்லாஹுல அவர்கள் ஆயிஷா அம்மா கொண்டு வந்த அந்த கஃபன் துணியை வாங்கி தன்னுடைய தலைக்கடியில் வைக்கிறார்கள், பிறகு இறக்கிறார்கள். நாம் எப்படி வெளியூர் போறதுக்கு தயாராகும், ஏடிஎம் கார்டு எடுப்போம், சாப்பாட்டை தயார் செய்வோம், துணிமணியை தயார் செய்வோம், பாத்திர மண்டம் கேஸ் அதுன்னு சொல்லி வண்டி வாகன உறவினர்கள் இத்தனை நாள் டூரு, இத்தனை நாள் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி எப்படி வெளியூருக்கு போறதுக்கு நாம தயாராகுவோமோ அதுபோல இறைநேசர்களும் சாலிகங்களும் சஹாபாக்களும் அவர்கள் மரணம் என்ற அந்த வெளியூருக்கு அவர்கள் தயாரானார்கள். அந்த மாதிரி நம்முடைய நிலைகள் மாற வேண்டும்.
இமாம் கஸ்ஸாலி ரஹமத்துல்லாஹி அலைஹி என்னவர்கள் அவர்கள் இறந்து போற செய்தி கேட்டா இன்னும் ஆச்சரியமா இருக்கும். எப்படின்னு சொன்னா, இல்மின் கடல் என்று சொல்லுவாங்க, யஹ்யா உலூமித்தீன், தீனுடைய கல்விகளை எல்லாம் உயிர்ப்பித்த இமாம் கஸ்ஸாலி கல்வி கடல். அவர்கள் பஜ்ரை தொழுகிறார்கள், பஜ்ர தொழுத உடனேயே கடைக்கு செல்கிறார்கள். எங்க கடைக்கு? துணி கடைக்கு. துணி கடைக்கு செல்றாங்க, கஃபன் துணியை வாங்குறாங்க. அந்த கஃபன் துணியை வாங்கி நாம் எப்படி குளிருக்கோ பனிக்கோ போர்வை போர்த்தி கொள்கிறோமோ அதுபோன்று அந்த கஃபன் துணியை அவர்கள் தன்னுடைய உடலிலே போர்த்தி படிக்கிறார்கள், உயிர் போகிறது. அப்ப எந்த அளவுக்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க? அபூ தாஹிர் குதிரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட தொழுகையினுடைய நேரம் வந்துருச்சு, அவங்களுக்கு கடைசி நேரமும் ஆயிடுச்சு. அப்ப கேக்குறாங்க, நீங்க தொழுகணுமா? அதற்குரிய தண்ணி எடுத்து வைக்கவா, முசல்லா எடுத்து வைக்கவா, அல்லது பள்ளிக்கு அழைத்து செல்லவா என்றெல்லாம் குடும்பத்தில் உள்ளவர்கள் கேட்கிறார்கள். அபூ தாஹிர் குதிரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, கபானி, எனக்கு போதும், நான் தொழுதது போதும், ஒது செஞ்சது போதும், நான் இப்போ தயாராகிட்டேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு அல்லாவிடம் நெருக்கமாக இருந்தார்கள். நம்மில் யாராவது நம்முடைய நெஞ்சில கை வச்சு சொல்ல முடியுமா, மரணம் வரும் நம்புறோம்ப்பா, ஆனா மரணம் வருதுன்னு சொன்னா இருங்க இருங்க இருங்க, பொறுங்க பொறுங்க பொறுங்க. அதனாலதான் யாருக்கும் எந்த தவணையும் கேட்கறது இல்ல, எதையாவது சொல்லி மலக்கள் மோத்து இஸ்ராயலை பார்த்து குலைப்பு விட்டுருவோம். அதனாலதான் அல்லாஹ் அந்த நேரத்தை முந்தவும் செய்யாது, பிந்தவும் செய்யாது, வந்தது வந்தம்தான், வந்ததுதான், கத்தம் கத்தம் தான் என்பதாக அல்லாஹ் முடிவு செய்து விட்டார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மரணம் சஜிதாவில் இருந்த நிலையிலேயே வந்தது. உமர் அலி அல்லாஹ் தன்னுடைய மரணம் சுபஹானல்லாஹ், அவங்க ஜும்மாவுடைய தினத்தில் பிரசங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இன்னமெனல் ஜன்னத்தை உரப்பா, சொர்க்கத்தில் ஒரு மாளிகை இருக்குகின்றது என்ற ஹதீஸை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே சொன்ன அந்த ஹதீஸை குத்துபாவில் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் அந்த ஹதீஸில் சொர்க்கத்தில் ஒரு மாளிகை இருக்கும், அந்த மாளிகையிலே வெளியிருந்து பார்த்தால் உள்ளே இருப்பது தெரியும், உள்ளே இருந்து பார்த்தால் வெளியே இருப்பது தெரியும், அந்த மாளிகையை சுற்றி நிறைய கட்டிடங்கள் இருக்கும், அந்த மாளிகை ஒட்டி நிறைய நீரோடைகள் ஓடிக்கொண்டிருக்கும் அப்படிங்கறதெல்லாம் வர்ணிச்சுக்கிட்டு நபிமார்களுக்கு அந்த மாளிகை கிடைக்கும் என்ற வசனம் என்ற அந்த அரபி வார்த்தை அந்த ஹதீஸில் தொடர்ச்சியாக வரும். அப்படி வர்ற நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உடனே மர்ஹபன் யா ரசூலல்லாஹ், நபிமார்களுக்கு அந்த மாளிகை கிடைக்கும் என்று சொன்னேன், நல்லுறவாகட்டும், அந்த மாளிகை உங்களுக்கு தகுதியானது தான், கிடைப்பது நியாயம்தான், நீங்கள் அது பெற்றுக்கொண்டு விட்டீர்கள் யார சொல்லா என்று புகழ்ந்த பிறகு திரும்ப அந்த ஹதீஸை வாசித்து வருகிறார்கள். அப்படி வரக்கூடிய நேரத்தில் இரண்டாவதாக அந்த மாளிகை யாருக்கு கிடைக்கும் என்று சொன்னால் சித்தீக்கிங்களுக்கு கிடைக்கும் என்ற வார்த்தை வரும் பொழுது உமர் அலி அல்லாஹு தன்னுடைய நண்பராயிற்று, நபியினுடைய நெருங்கிய தோழராயிற்று. அதனால் அபூபக்கர் சித்தீக் அலி அல்லாஹு தன்னுடைய பார்த்து சித்தீக்குனா சாதாரணமான சித்தீக் இல்லை, சித்தீக் சித்தீக்கின் அப்படின்னா அவங்களுடைய அந்தஸ்து என்னன்னு சொன்னா 70,000 நபர்களை எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் சொர்க்கத்திற்கு செல்வார்களே அப்பேற்பட்ட அந்த 70,000 நபர்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய ஒருவர் தான் சித்தீக். அந்த தகுதியை பெற்றவர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப உடனே சித்தீக் அபூபக்கர் சித்தீக் அவர்களே, நீங்கள் அதற்கு தகுதியுடையவர் தான் என்று அந்த ஹதீஸினுடைய வாசகத்தை கூறிவிட்டு மூன்றாவதாக யார் அந்த சொர்க்கத்திற்கு போவார்கள் என்று வாசித்து வரக்கூடிய நேரத்தில் ஷஹீதுகள் போவார்கள் என்பதாக அந்த ஹதீஸினுடைய தொடரிலே வரும். அப்படி வரக்கூடிய நேரத்தில் உமர் அலி அல்லாஹு அன்ஹு
அவங்களெல்லாம் சொல்லும் போது மக்களை பார்க்கறாங்க. ஷஹீதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் உமர் அலி அல்லாஹு தன்னை பார்த்து, யா உமர், ஷஹீதானா, இந்த மாளிகை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட அதிகமாக துவா கேட்டாரு. யா அல்லாஹ், அல்லாஹு மருதுக்குனே ஷஹீதன் பிஹாதிஹி பலதிக்க. ரெண்டு விஷயத்தை முன்னிறுத்தி கேட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த புனித மதினாவிலே இருக்கிறார்களோ அந்த ஊரை விட்டு சென்று எங்கேயாவது நான் இறந்து விட்டால் நபியினுடைய ஷஃபாத் கிடைக்குமோ கிடைக்காதோ சந்தேகம், ஆனால் நான் மதினாவிலே இறந்து விட்டால் நபியினுடைய ஷஃபாத் எனக்கு கிடைப்பது நிச்சயம். அதனால் நான் இந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு செல்ல மாட்டேன். அப்படி ஒரு துவா. அதே போல நான் இறந்து போவது ஷஹீதுடைய ஸ்தானத்தில் நான் இறந்து போக வேண்டும். அல்லாஹும் அருதுக்கினி ஷஹீதன் பிஹாதிஹி பலதிக்க. உன்னுடைய ஊரான, உன்னுடைய ஹபீபும் நபி நேசரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய இந்த ஊரிலேயே நான் இருக்க எனக்கு ஷஹீதுடைய ருசுக்கை கொடு யா அல்லாஹ் என்று அதிகமாக உமர் அலி அல்லாஹு தன் துவா கேட்டார்கள். அதன் விளைவு உமர் அலி அல்லாஹு தன் அவர்கள் மஸ்ஜிது நபவியிலே இருக்க, முசல்லாவில் தொழுக வைக்க, ஃபஜ்ருடைய நேரத்தில் இரண்டு மாதத்திற்கு மேல் திட்டம் ஓட்ட ஒருவன் லொஹ்லஹு என்று சொல்லக்கூடிய என்று சொல்லக்கூடிய ஒருவன் கத்தியிலே வாளிலே இரண்டு பக்கம் வாளாக இருக்கக்கூடிய அந்த வாளை எடுத்து அதுவும் பல நாள் உள்ள விஷத்தை அதில் தடவி அதை கொண்டு வந்து உமர் அலி அல்லாஹு தனுடைய வயிற்றிலையும் முன் நெஞ்சிலையும் அவன் குத்தின. முதுகில குத்தினா நெஞ்சில வந்துருச்சு, அப்புறம் முன்னால வயிற்றுல குத்தினான். அப்ப ரெண்டு தாட்டி அவன் குத்தின அந்த நேரத்துல மயக்கமுற்றவர்கள் விழுந்து அந்த விழுந்த நேரத்திலும் அவர்கள் கேட்டதுவா சக்சஸ் ஆயிடுச்சு, ஓகேவாயிடுச்சு, அல்லாஹ் ஏத்துக்கிட்டான், மதினாவிலே தான் இருக்கிறாங்க, ஷஹீதுடைய அந்தஸ்து கலிமா சொல்லாத ஒருவரால் கொல்லப்படுகிறார். யாரு? உமர் அலி அல்லாஹு அன்ஹு. அந்த மரணப்படுக்கையிலும் ஒரு வாலிபர் தன்னுடைய கைலி வேஷ்டியை கரண்டை கால் கீழ் அணிந்திருக்கிறார்கள். ஓ ஐயோ சபாப், வாலிபரே, உங்களுடைய வேட்டியை நீங்கள் கொஞ்சம் உயர்த்தி கொள்ளுங்கள். இப்படி வேட்டியை முட்டி முழங்க கரண்டை கால் கீழ் அணிவது அல்லாஹ்விற்கு பிடிக்காது. ஏன்னா அல்லாஹ் அக்பர் எல்லா பெருமைக்கும் உரியவன் அல்லாஹ்தான். கரண்டை கால் கீழ் அணிபவர்கள் பூமியிலே நஜீசு மற்ற தூசி நான் தான் பெரியாளன்னு காட்டிக்கிற மாதிரி நாம நினைக்கலனாலும் அது அமைப்பு அப்படி இருப்பதின் காரணமாக நீங்கள் கரண்டை கால் மேல் அதை உடுத்திக் கொள்ளுங்கள் என்று உமர் அலி அல்லாஹு தனது அந்த நேரத்திலும் சொல்கிறார்கள். அவர்களுடைய மரணம் ஷஹீதாக அந்த மாளிகையை வேண்டும் என்று அவர்கள் தன்னுடைய மரணம் எப்படி போக வேண்டும் என்று அவர்கள் தீர்மானித்தார்களே அந்த மாதிரி நம்மால் தீர்மானிக்க முடியுமா? உஸ்மான் அலி அல்லாஹு அவர்களுடைய மரணம் ஏற்கனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தாக இருக்கக்கூடிய நேரத்தில் அநியாயக்காரர்கள் உன்னை கொலை செய்வார்கள் உஸ்மானே என்பதாக சொன்னார்கள். அப்படி மட்டும் சொன்னதோடு நிற்காம உஸ்மானே, உஸ்மான் இல்லாதவங்களுக்கு வந்து ரெண்டு ஆசை, உமர் இல்லாதவங்களை மாதிரி மதினாவிலே நான் இருப்பேன் ஆனால் ஷஹீதுடைய மவுத் வரணும் அப்படிங்கிற மாதிரி உஸ்மான் அலி அல்லாஹு தனுடைய ஆசையும் ரெண்டு இருந்தது. என்னன்னு சொன்னா அவங்க அதிகமாக குரானை ஓதிக்கிட்டே இருப்பாங்க, அதிகமாக குரானை ஓதிக்கிட்டே இருப்பாங்க. யாவெல்லாம் என்னுடைய மரணம் குரான் ஓதக்கூடிய நிலையிலேயும், இன்னொன்னு பாருங்க, நோன்பு வைத்திருக்கக்கூடிய நிலையிலேயும், இந்த ரெண்டு நிலையிலும் என்னுடைய மரணம் வர வேண்டும் என்று அதிகமாக உஸ்மான் அலி அல்லாஹு அன்ஹு துஆ கேட்டாங்க. நாம் எப்படி இருக்கிறோம்? நான் செட்டில் ஆகணும், என் பிள்ளைங்க செட்டில் ஆகணும், மனைவி மக்கள் செட்டில் ஆகணும், வியாபாரம் அதாகணும், இதாகணும், இருக்க வேண்டியதுதான். 5% 10% 50% இருக்க வேண்டியதுதான். மீதி 50% மறுமிட்டா இருக்க வேண்டியதானே? 99.9% வரைக்கும் துன்யாவே இருந்தா 1% கூட மறுமையும் கபரும் அஸ்தரும் இல்லைனா நம்ம நிலை என்ன ஆகும்? களிமா சொல்லாத யார் யாருகளுக்கு மறுமையுடைய சிந்தனை இல்லை, மறுபிறப்பு என்றே இல்லை என்று வாதிடுவார்கள்.
ஆனால் நாம் கொண்ட ஈமானிலே, நாம் கொண்ட கொள்கையிலே மறுமைக்கு பிறகு கபருக்கு பிறகு கேள்வி கணக்கு இருக்கின்றதே, சொர்க்கம் செல்வோமா நரகம் செல்வோமா என்று தீர்மானிக்க முடியாமல் திணறக்கூடிய நாம் என்ன தைரியத்தில் நாம் அமல் செய்யாமல் இருக்கிறோம். முரல்லாத்தலாம தொழுத நிலையில மஸ்ஜித் நபவியில பள்ளியில மௌத்து, அலில்லா தலாமா சஜ்தா செய்த நிலையில மௌத்து, அபூபக்கர் அல்லா தலாமா தன்னுடைய கஃபனை எடுத்து தலைமாட்டில வைத்த நிலையில மௌத்து, உஸ்மான் அலில்லா தலாமுடைய துவா நான் குரான் ஓதக்கூடிய நிலையிலேயே, அதுவும் யாழ்லா உனக்காக பசித்து இருந்து அந்த நிலையிலேயே மரணம் வரணும், குரான் ஓதணும் நோன்பு தொழுக நல்ல மலன்னு தானே கேட்டாங்களே, நம்ம காதுல விழுகிறது இல்லையா, அது நமக்கு தெரியாதா, அல்லது தெரிந்தும் அசால்ட்டா இருக்கிறோமா, நமக்கு என்று ஸ்பெஷலா அல்லாஹ் சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கின்றானா, சிந்திக்க வேண்டாமா, நம்மை விட்டும் ஒவ்வொருவராக சென்று கொண்டிருக்கின்றார்களே, இந்த நேரத்திலும் சிந்திக்கலன்னு சொன்னா நாம் எப்பொழுது படிப்பினை பெறுவோம், அல்லாஹு தாலா நம்முடைய ஆயுளை நீளமாக்குவானாக, நம்முடைய நோய்களை போக்குவானாக, இருந்தாலும் நாம் அல்லாவிடம் துஆ கேட்க வேண்டும், யா அல்லாஹ் நபிமார்கள் சஹாபாக்கள் இறைநேசர்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்தார்களோ அதை போன்று நாங்கள் வாழ்ந்து உன்னிடத்தில் நாங்கள் பாவக்கரை இல்லாத மனிதர்களாக வர வேண்டும், அல்லது அப்படியேப்பட்ட வாழ்க்கை எங்களுக்கு கொடு என்று நாம் இப்பொழுது முடிவெடுக்காவிட்டால், இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது முடிவெடுக்காவிட்டால், இப்பொழுது தீர்மானிக்க விட்டால் நம்முடைய உயிருக்கு உத்தரவாதம் எத்தனை வருடம், எத்தனை நாட்கள், எத்தனை ஆண்டுகள், எத்தனை மாதம், எத்தனை வாரம், எத்தனை நிமிடம், சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க துஆ கேட்கிறாங்க, ஏற்கனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உஸ்மானே உன்னை அநியாயக்கார கொலைகார கூட்டம் உன்னை கொலை செய்யும், அப்படி கொலை செய்யற நேரத்தில் நீங்க குரான் ஓதிக்கிட்டு இருப்பீங்க, அப்படி குரான் ஓதிக்கிட்டு இருக்கிறப்போ உங்களை கொலை செய்தார்களே எதிராளிகள் கிளர்ச்சியாளர்கள், அந்த உங்களை கொலை செய்ததனுடைய ரத்தத்தின் துளிகள் நீங்கள் ஓதிக்கொண்டிருந்த முசஹப் குரானின் மீது படும், அது எந்த இடத்துல படும் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பா சொல்லியிருக்கிறாங்க, அது மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, அதையும் தாண்டி அந்த குரானையும் உங்களுடைய ரத்தத்துளி பட்ட அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த குர்ஆனை கியாமத்து நாள் வரைக்கும் பாதுகாக்கப்படும் என்ற விஷயத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே மாதிரி தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஓதிட்டு இருந்தாங்க, கிளர்ச்சியாளர்கள் வந்தாங்க கொலை செஞ்சாங்க, அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி ஒரு பக்ரா என்ற சூறாவில் பாத்திஹா சூறாவுக்கு அடுத்து வரக்கூடிய அலிப்லாமிம் என்ற ஆரம்பிக்கக்கூடிய பக்ரா சூறாவில் அப்படிங்கிற வாசகத்துல விலோன் நபிசலாத்து சொன்னாங்க ரத்த துளி, அதே மாதிரி அந்த வார்த்தையிலேயே உஸ்மான் ரலியல்லாஹு ரத்தம் விழுகிறது, பசை எக்ஃபி கஹமுல்லான்னு சொன்னா அல்லாவே எனக்கு போதுமானவன் என்ற அர்த்தத்திற்குரிய அந்த வார்த்தையின் மீது விழும் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள், அதே இடத்தில் விழுந்தது, அந்த குர்ஆனை ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மியூசியத்தில் இன்று வரையும் பாதுகாக்கப்படுகிறது, டாஸ்கான் என்று சொல்லக்கூடிய மியூசியத்தில் ரஷ்யாவில் இன்று வரைக்கும் பாதுகாக்கப்படுகிறது. அப்ப உடனே அவங்க நோன்பு வச்சிருக்கிறாங்க, சும்மாவே உடல்ல கத்திப்பட்டா ரத்தம் வரும், அப்போ அவங்க தார்மாரா வெட்டியிருக்கிறதுனால உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வெறும் உயிரா இருக்கிறதுனால ரத்தம் கரை புரண்டு வருவதனால் அவர்களுடைய மனைவி பரிதவித்து வேக வேகமாக வந்து தண்ணீரை குடிங்க குடிங்கன்னு சொல்றாங்க, பார்த்தா அசர் நேரம் நெருங்கிருச்சு, அன்றைய காலை பொழுதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வந்தாங்க, வந்துட்டு சொன்னாங்க, உஸ்மானே இன்றைய சஹர் துன்யாவில், இன்றைய இஃப்தார் ஆகிரத்தில் என்னோடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தேன், அதனால் நான் நோன்பு வைத்திருக்கின்றேன், நீ தண்ணீர் எனக்கு கொடுக்க வேண்டாம் என்று ஓதை கொண்டிருந்த நிலையிலேயே நோன்பு வைத்த நிலையிலேயே அவர்கள் இறந்தார்களே, மேன்மக்கள் மேன்மக்கள் தான், பெருமக்கள் பெருமக்கள் தான், சஹாபாக்கள் சஹாபாக்கள் தான், அவர்கள் யாருக்காக செஞ்சாங்க, நாம வேணா வேதாந்தம் பேசலாம்
அதெல்லாம் நபிமார்கள் சஹாபாக்கள் அவங்களும் மனுஷன் தானே, அந்த அல்லாவுக்கு தானே வணங்கினாங்க, நமக்கு வேற அல்லாவா இருக்கிறோம், நாமளும் அதே அல்லாட்டு தானே போக போறோம். அந்த சிந்தனையில நாம் அமல் செய்யணும். சும்மா வெட்டி பேசி வெட்டி வார்த்தையை பேசி காலத்தை கழிச்சு அதை இதையும் பேசிக்கிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனம் இல்லை. நாம கொடுத்தாலும் நோன்போய்த்தாலும் ஜக்காத் கொடுத்தாலும் ஹஜ் செய்தாலும் அல்லாஹ்வுடைய அந்தஸ்து உயரப்போவதில்லை. அது மட்டுமல்ல, நாம் செய்யக்கூடிய நல்லமல்கள் ஏற்கப்படுமா ஏற்கப்படாதா என்று சந்தேகத்தில் இருக்கின்றது. எதை செய்தாலும் அல்லாஹ்வுடைய கிருபை இருந்தால் மட்டும்தான் சொர்க்கம் செல்ல முடியும். ஒருவரிடம் வேலைக்கு இருக்கிறோம் என்று சொன்னால் வேலை முடித்து அவரிடம் கூலி வாங்குவது தைரியமாக வாங்கலாம். அதே நேரத்தில் கொஞ்சம் எட்டா குடும்பம்னோ அல்லது கொஞ்சம் கடனா கேட்கிறா இருந்தா வேலை பார்த்த பிறகுதான் கேட்போம். ஆனா நம்மை படித்த அல்லாவிற்கு நாம் எந்த அமலுமே செய்யாமல் என்னத்தை கேட்போம்? அப்ப அல்லாஹ் அவனுடைய கிருபையின் காரணமாகத்தான் சொர்க்கத்துக்கு அனுப்புவான். அப்ப நம்முடைய அமல்கள் இருக்கணுமா இல்லையா, நிறைய இருக்கட்டும் அல்லது குறையா இருக்கட்டும், செய்யணுமா இல்லையா? அந்த நல்ல அமல்கள் செய்யாமல் நாம் அல்லாஹ்ட்ட எப்படி உதவி பெற முடியும் என்பதில் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்த்து இனி வரும் காலங்களில் நமக்கும் மரணம் வரும் என்பதை படிப்பணியாக எடுத்துக்கொண்டு நாமும் நம்முடைய குடும்பத்தார்களும் நம்முடைய குழந்தைகளையும் அல்லாஹ் ரசூல் சொன்ன முறையில் வாழ்வதற்கு தொப்பி செய்வானாக. எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி வாமல் செய்வதற்கும் தொப்பி செய்வானாக. வாசதோனான் அலஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். சுன்னத்துல்லாஹு அலைஹி வஸல்லம்.